2018 ஆண்டு வெளிவந்த கேஜிஎஃப் திரைப்படம் இந்திய அளவில் பெரிய வெற்றியை பெற்றுச்சு. இதில் ஹீரோவாக நடித்து எல்லாரோட பாராட்டையும் பெற்று ஃபேன்ஸை உருவாக்கி கொண்டவர் தான் நடிகர் யாஷ். அது மட்டும் இல்லாமல் 2022 ஆண்டு இந்த திரைப்படத்தோட 2 பாகமும் வெளிவந்து மெகா ஹிட் ஆச்சு. இப்போது இந்த படத்தோட 3 பாகத்துக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் யாஷ் ஒரு தமிழ் படத்தில் நடிக்க போகிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. இரும்பு திரை, சர்தார் போன்ற வெற்றி திரைப்படங்களை இயக்கிய P.S மித்ரனோட இயக்கத்தில் தான் யாஷ் அடுத்த திரைப்படத்தில் நடிக்க போகிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே P.S மித்ரன் இயக்கிய 2 திரைப்படங்களையும் பரபரப்பான கதைக்களத்தில் அமைச்சு ரசிகர்களை சந்தோஷப்படுத்தினது போல இந்த திரைப்படமும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதோட மலையாள இயக்குனரான கீது மோகனதாஸோட இயக்கத்திலையும் நடிக்க போகிறதா சொல்லப்படுது. இதுபோல் சினிமா தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஒரு சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.